அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஸ்கூல் ஆஃப் சக்சஸ் பகுதியில் நாம் காண இருப்பது இந்திய தேசிய கொடி பற்றிய விதிமுறைகள். இந்திய சுதந்திர தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதியும் குடியரசு தினம் ஜனவரி மாதம் 26ஆம் தேதியும் கொண்டாடப்படுகிறது. அப்பொழுது நாடு முழுவதும் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தப்படுகிறது. தற்போது பொதுமக்கள் தங்கள் வீடு, அலுவலகம் மற்றும் கார் போன்ற இடங்களில் தேசிய கொடியை ஏற்ற அனுமதி கிடைத்துள்ளது. தேசிய கொடி அவமதிப்பு தடுப்புச் சட்டம் 1971 பிரிவு எண் 2 தேசிய கொடியை இழிவுபடுத்தும் வகையிலான செயல்களை மேற்கொண்டால் 3 வரை கடுங்காவல் சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து தண்டனை விதிக்க சட்டம் வழிவகை செய்கிறது. ஆனால் இன்னும் பெரும்பாலான மக்களுக்கு தேசிய கொடி பற்றிய விதிகள் தெரியாது. அதை பற்றி தெரிந்து கொள்வது மிகவும் அவசியமாகும். 2002 இந்திய தேசிய கொடி சட்டத்தின் கீழ் இந்தியாவின் அனைத்து மக்களும் மூவர்ண கொடியை ஆண்டு முழுவதும் பயன்படுத்திக் கொள்ள உரிமை உண்டு. தேசிய கொடியை சூரிய உதயத்திற்கு பின்புதான் ஏற்ற வேண்டும். அதேபோல சூரிய அஸ்தமனம் ஆவதற்கு முன்பு, அதாவது மாலை 6 இறக்க வேண்டும். 2005 இந்த சட்டம் திருத்தப்பட்டு இந்திய தேசிய கொடியை இடுப்பிற்கு கீழே அணியக்கூடாது என்பது போன்ற சில விதிகள் எழுதப்பட்டு மேம்படுத்தப்பட்டது. இதில் தேசிய கொடியை கால் சட்டையாக அணிவதற்கு தடை விதித்துள்ளது. தேசிய கொடியை கையால் நெய்த காதி துணியில் செய்ய வேண்டும். எக்கால ஒளியுடன் தேசிய கொடியை விரைவாக ஏற்ற வேண்டும். கீழே இறக்கும்போது சற்று மெதுவாகவும் அலங்காரமாகவும் இறக்க வேண்டும். பழுதடைந்த அல்லது கசங்கிய கொடியை பறக்கவிடக்கூடாது. சிலை அல்லது நினைவு சின்னத்தை மூடுவதற்கு தேசிய கொடியை பயன்படுத்தக்கூடாது. கார்களில் கொடிகளை பறக்கவிட நிலையாக பொருத்தப்பட்ட கம்பியில்தான் பறக்கவிட வேண்டும். தேசிய கொடியை ஏந்தி ஊர்வலம் செல்லும்போது வலப்பக்கமாக ஏந்தி செல்ல வேண்டும். மேலும் மற்ற கொடிகள் நிறைய இருந்தால் அனைத்து கொடிகளுக்கும் முன்பு தேசிய கொடி இருக்க வேண்டும். தேசிய கொடியினை எந்த ஒரு விளம்பரத்திற்காகவும் பயன்படுத்தல் ஆகாது. பிறருக்கு மரியாதை செய்யும் போது தேசிய கொடியினை தாழ்த்தி பிடித்து வணக்கம் சொல்லுதல் கூடாது. பொது இடத்தில் தேசிய கொடியினை கிழித்தல், எரித்தல், அவமதித்தல் போன்றவை தண்டனைக்குரிய குற்றமாகும். எந்த ஒரு பொருளையும் மூடி வைக்கும் அலங்கார பொருளாக தேசிய கொடியினை பயன்படுத்தல் ஆகாது. அரசு மரியாதையுடன் நடைபெறும் இறுதி ஊர்வலத்தில் மறைந்தவரின் உடலை அல்லது இராணுவ வீரர் இறந்தால் அவரது உடலை தேசிய கொடி கொண்டு போர்த்துதல் ஆகியவை இதில் அடங்காது. தேசிய கொடியை அணியும் உடை, பயன்படுத்தும் கைக்குட்டை, துண்டுகள் ஆகியவற்றில் பயன்படுத்தக்கூடாது. தேசிய கொடி மண்ணில், தரையில், தண்ணீரில் படும்படியாக விடக்கூடாது. தேசிய கொடி ஏற்றப்படும் போது கிழிந்த, சேதமான நிலையில் இருக்கும் கொடி பயன்படுத்தல் ஆகாது. மிகவும் பிரதானமான இடத்தில் கொடியை ஏற்ற வேண்டும். தேசிய கொடியுடன் பிற கொடிகள் ஏற்றப்படல் ஆகாது. தேசிய கொடி ஏற்றப்படும் கம்பம் மற்றும் பீடத்தின் மீது மாலைகளோ அல்லது வேறு பொருட்களோ வைத்தல் ஆகாது. தேசிய கொடியினை
காகிதத்தில் செய்து விருந்தினர் வருகையின் போது மரியாதை நிமித்தம் அசைத்து வரவேற்பு நல்கலாம். முக்கிய தினங்களில் தேசிய கொடி ஏற்றப்படும் போது கூடி நிற்பவர் கொடிக்கு எதிர்ப்புறம் ஒரே பக்கத்தில் நிற்க வேண்டும். கொடி ஏற்றப்பட்டுள்ள கம்பத்தினை சூழ்ந்து நிற்றல் ஆகாது. திரைப்படங்களில் தேசிய கொடியை காட்ட வேண்டுமானால் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னனுமதி பெற வேண்டும். பல நாட்டை சார்ந்த தேசிய கொடிகளை பறக்க விடும்போது இந்தியாவின் தேசிய கொடியைத்தான் முதலில் பறக்க விட வேண்டும். அதேபோன்று கொடியை இறக்கும்போது பிற நாட்டு கொடியை இறக்கிய பிறகுதான் இந்திய கொடியை இறக்க வேண்டும். அயல் நாட்டு பிரமுகர்கள் வருகை தரும்போது அவர்களது வாகனங்களில் இந்திய கொடி வலதுபுறமும் பிரமுகர் சார்ந்துள்ள நாட்டின் கொடி இடதுபுறமும் இடம்பெற வேண்டும். தேசிய கொடி செவ்வக வடிவத்தில்தான் இருக்க வேண்டும். வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்திய சுதந்திர தின விழா நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. 75ஆவது சுதந்திர தினத்தை கொண்டாடும் விதமாக சுதந்திர தின அமுத பெருவிழா என்ற பெயரில் மத்திய அரசு பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இல்லம்தோறும் மூவர்ணக் கொடி ஹர்கர் திரங்கா என்ற திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சுதந்திர தினத்தை கொண்டாடும் விதமாக மக்கள் அனைவரும் தங்களது வீடுகளில் தேசிய கொடியை பறக்கவிட வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஆகஸ்ட் 13ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை மக்கள் தங்களது சமூக வலைதள பக்கங்களில் தேசிய கொடியை முகப்பு படமாக வைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்ததை அடுத்து லட்சக்கணக்கான மக்கள் பீடியை மாற்றியுள்ளார்கள். தேசிய கொடியை இரவிலும் பறக்கவிட அனுமதிக்கும் வகையில் அது தொடர்பான விதிகளில் மத்திய அரசு திருத்தம் மேற்கொண்டு உள்ளது. அதன்படி தேசிய கொடி தொடர்பான விதிமுறைகளில் மத்திய உள்துறை அமைச்சகம் திருத்தம் மேற்கொண்டு உள்ளது. இது குறித்து மத்திய அமைச்சகங்கள் துறைக்கு உள்துறை அஜய் பல்லா அனுப்பியிருக்கும் கடிதத்தில் கூறப்பட்டிருப்பதாவது, இந்திய தேசிய கொடி ஏற்றப்படுதல் மற்றும் பயன்பாடு ஆகியவை கடந்த 2002ஆம் ஆண்டின் இந்திய தேசிய கொடி சட்டம் மற்றும் 1977ஆம் ஆண்டின் தேசிய சின்னங்கள் அவமதிப்பு தடுப்பு சட்டத்தால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. தேசிய கொடியை பொதுமக்கள் வீட்டில் வெளிப்படையாக பகலில் மட்டுமின்றி இரவிலும் பறக்கவிட அனுமதிக்கும் வகையில் தேசிய கொடி சட்டத்தில் உரிய திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு உள்ளன. இதேபோல் கையால் நூற்கப்பட்ட தேசிய கொடியை மட்டுமின்றி இயந்திரத்தால் தயாரிக்கப்பட்ட கொடியையும் பயன்படுத்தலாம். பருத்தி, பாலிஸ்டர், கம்பளி, காதி, பட்டு ஆகியவற்றால் தயாரிக்கப்பட்ட கொடிகளாகவும் அவை இருக்கலாம். இதற்குரிய விதிமுறை திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு உள்ளன. இதனை பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் அறியும்படி செய்யுமாறு தனது கடிதத்தில் அஜய் பல்லா அறிவுறுத்தி உள்ளார். முந்தைய விதிமுறைகளின்படி தேசிய கொடியானது சூரிய உதயம் முதல் சூரிய அஸ்தமனம் வரை பறக்கவிட அனுமதிக்கப்பட்டு இருந்தது. இயந்திரத்தால் தயாரிக்கப்பட்ட மற்றும் பாலிஸ்டர் கொடிகள் அனுமதிக்கப்படாமல் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது.